ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் யுவர் எஸ்கே. இனி நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் வந்து இந்த டாபிக் எடுத்து பேசணும்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் அந்த டாபிக் பற்றி பேச போகிறோம். ஸோ இட்ஸ் அபவுட் ஓவர் திங்கிங். அறிவு ஒரு பக்கம் நமக்கு பிரச்சனை செய்து கொண்டே இருக்கிறது. இயல்பாக கடந்து போக வேண்டிய விஷயங்களை கூட அறிவாக பார்க்க ஆரம்பிச்சோம். சாதாரண ஒரு வார்த்தை சொல்ல சிரிச்சு விட்டு தொலை அப்படின்னு ஒரு சொன்னா, ஏன் சீச்சின்னு ரெண்டு தடவை சொன்னா? நார்மலாக ஒரு தடவை தானே சீ சொல்லுவான், இந்த தடவை ரெண்டு தடவை சொன்னா ஏதோ பிரச்சனை இருக்கப்படுது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஓவர் திங்கிங்னா என்னன்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நார்மல் திங்கிங்க்கும் ஓவர் திங்கிங்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓவர் திங்கிங் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுது, நம்ம அகைன் அண்ட் அகைன் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா, ஏன் இப்படி ஆச்சு, இது இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகைன் அண்ட் அகைன் அதை திருப்பி திருப்பி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும், நம்மளால் தூங்க கூட முடியாது, அந்த யோசனைகள் நம்மளை போட்டு பாடப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து தான் வந்து ஓவர் திங்கிங் சொல்லுவாங்க. ஸோ நார்மல் திங்கிங் ஒரு பாசிட்டிவான விஷயம், ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பற்றி, நம்ம கெரியர் பற்றி, ஒரு நம்ம அஃபெக்ட் பண்ணாத ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சோன்னா அது வந்து நார்மல் திங்கிங். பாட்டெல்லாம் கேட்பேன், பட் அப்படியே ஏதாவது நிறையா திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன், போட்டு மைண்டில் அது இது வந்துக்கிட்டே இருப்பேன். மணிக்கணக்காக தனியாக உட்காந்து இப்படி ஏதாவது திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். நமக்கே தெரியாது, 1 hour 2 hours தான் அப்படியே உட்காந்து. ஸோ இந்த ஓவர் திங்கிங்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து கான்ஷியஸ் ஆஃப் ஓவர் திங்கிங். ஆப்வியஸ்லி நம்ம வந்து எல்லாருமே வந்து இந்த ஓவர் திங்கிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்றதுனால தான் வந்து இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கோம் கரெக்டாக. ஆனால் வந்து நம்ம ஓவர் திங்கிங் பண்ணும்போது அந்த கான்ஷியஸ் நமக்கு வருதா? லைக் நம்ம இந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணிட்டுருக்கோம், தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கிறோமா? ஆப்வியஸ்லி நாட். 90% ஆஃப் பீப்புள் வந்து அது கான்ஷியஸ்க்கு வர மாட்டாங்க. ஓன்லி 10% பீப்புள் தான் வந்து ஓகே நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறோம் அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணி டக்குன்னு அதுலேருந்து வெளியே டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ 90% பீப்புள் வந்து அதில் அகேன் அதுக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக போயிடுவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கான்ஷியஸ்க்கு வரணும், நம்ம வந்து இந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணுறோன்றதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கான்ஷியஸ்க்கு கொண்டு வரணும். அப்போ தான் வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஆர்டிஃபிஷியல் டிப்ரெஷன், உங்களுக்கு டிப்ரெஷனே கிடையாது. நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் கலந்துட்டு பாசிட்டிவான விஷயங்களை மைண்டில் ஏற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா, பார்க்குற எல்லாத்துலையும் சக்ஸஸ் எது, நல்லது எது, நமக்கு உகந்தது இதுன்னு ஏற்றுக்கிட்டிங்கன்னா இந்த டிப்ரெஷன் வரப்போகிறது இல்லை. ஸோ செகண்ட் பாயிண்ட் இஸ் ஃபோக்கஸ் ஆன் சொல்யூஷன். நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஓவர் திங்கிங் பண்ணும்போது நம்ம சொல்யூஷனை பற்றி யோசிக்கவே மாட்டோம், ப்ராப்ளத்தை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கும். அகேன் அண்ட் அகேன் இப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துச்சு, இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நம்ம அகேன் அகேன் அந்த ப்ராப்ளத்தையே யோசிச்சுட்டு இருக்கோம். பட் ஆனால் சொல்யூஷன் யோசிக்க மாட்டோம். நம்ம மனசு என்ன தேடும்னா, நமக்கு அந்த சொல்யூஷன் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம தேடுறோம். பட் ஆனால் அதை மறந்துட்டு நம்ம கண்டினியூஸாக வந்து அந்த ப்ராப்ளத்தையே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நம்ம தேடிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசு வந்து அமைதியாகிடும், ஓகே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை தேட ஆரம்பிக்கிங்க. அந்த ஃபஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி கான்ஷியஸ்க்கு வந்துடுவீங்க நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுறன்றதை. ஸோ இதுக்கு என்ன வழி, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரி யோசிச்சுட்டு உங்கள் மனசை வந்து நீங்கள் ஆறுதல் பண்ணிக்கலாம். ஸோ த தேர்ட் பாயிண்ட் இஸ் ஷெட்யூல் ஆன் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நம்ம இருக்கிற வேலையை விட்டுட்டு நம்ம வந்து தேவையில்லாத யோசனைகள்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்னென்ன வேலைன்னு இருக்குதுன்றத பாருங்கள், பார்த்துட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அதை பற்றி யோசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி போஸ்ட்பான் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அந்த எமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட வேலையை முடிங்க, அதுக்கப்புறம் அதை யோசிக்கலாம். ஸோ த ஃபோர்த் பாயிண்ட் இஸ் பி ப்ரொடக்டிவ். ஸோ எனக்கு வேலை வெட்டியே இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம பிஸியாக வச்சுக்கிறது சொல்லலாம். பட் ஆனால் பிஸியாக இருக்கிறது யார் வேணால் பண்ணலாம், வெளியே சுற்றலாம், சும்மா பாட்டு கேட்கலாம், அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கலாம். பட் ஆனால் பி ப்ரொடக்டிவ்னு ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ப்ரொடக்டிவாக ஏதாச்சும் பண்ணணும். நமக்கு கெரியருக்கு தேவையான விஷயங்கள், நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட்க்கான தேவையான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும். லைக் ஜிம்முக்கு போகலாம், உங்களோட கெரியருக்கான கோர்ஸ் படிக்கலாம், அப்புறம் வந்து உங்களோட டேலண்ட்டை க்ரூம் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டைமை வந்து பிஸியாக வச்சுக்கலாம். பி ப்ரொடக்டிவ். ஓகே, வழக்கமாக செய்யக்கூடிய வேலையிலிருந்து மாறுபட்டு ஒன்று செய்கிற போது உங்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் போயிடும். த ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் அசம்ஷன்ஸ் ஆர் நாட் ரியல். நம்ம யோசிக்கிற எதுவுமே வந்து உண்மை கிடையாது, ஓகேங்களா? எல்லாமே உண்மையாக ஆகிடாது. நம்ம யோசிக்கிறோம், 1008 யோசிக்கிறோம், இப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பட் அது எல்லாமே உண்மையாகுமான்னு தெரியாது, ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம அதை பற்றி யோசிக்கிறது பிரயோஜனமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதனால் அதை பற்றி யோசிக்காதீங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அவங்களால ஓவர் திங்கிங் ஸ்டாப் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். இன்னும் அடுத்த டாபிக்ஸ்லாம் என்ன என்ன வேணும்னு சொல்லி சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை பை.